முக்கியமான திட்டங்கள் அது தொடங்கப்பட்ட ஆண்டுகள் பார்க்கலாம். திட்டம் ஒன்று, உழவர் சந்தை திட்டம். 1999 ஆண்டு மதுரையில் உழவர் சந்தை திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. திட்டம் ரெண்டு, சமத்துவபுரம். 1998 ஆண்டு மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகாவில் மேலக்கோட்டை என்னும் இடத்துல முதல் சமத்துவபுரமானது அமைக்கப்பட்டது. திட்டம் மூன்று, சத்துணவு திட்டம். 1982 ஆண்டு சத்துணவு திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 1956 ஆண்டு கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டத்தினுடைய விரிவாக்கமாகும். திட்டம் நான்கு, தொட்டில் குழந்தை திட்டம். 1992 ஆண்டு சேலம் மாவட்டத்தில் தொட்டில் குழந்தை திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அரசே அவர்களை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம் தான் அந்த தொட்டில் குழந்தை திட்டம். திட்டம் ஐந்து, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஆர்டிஐ சட்டமானது 2005 ஆண்டு தொடங்கப்பட்டது. இது 2006 ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது. ஆர்டிஐ சட்டமானது 2005 தொடங்கப்பட்டு 2006 செயல்பாட்டுக்கு வந்தது. திட்டம் ஆறு, முதியோர் ஓய்வூதிய திட்டம். 1962 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. முதியோருக்கான ஓய்வூதிய திட்டம் 1962 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. திட்டம் ஏழு, வரதட்சணை ஒழிப்பு சட்டம். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1961 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. மணமகள் அவர் சென்ற புகுந்த வீட்டில் வரதட்சணை கொடுமையை அனுபவிக்கும் பட்சத்தில் அவருக்கான பாதுகாப்பாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1961 ஆண்டு வரதட்சணை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. திட்டம் எட்டு, வருமுன் காப்பும். 2006 ஆண்டு வருமுன் காப்பும் திட்டமானது கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் நோய்களை முன்னரே கண்டறிந்து அவற்றை குணப்படுத்த இந்த வருமுன் காப்பும் திட்டம் பயன்பட்டது. 2006 ஆண்டு தொடங்கப்பட்டது.